வணக்கம். இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்தி? ஜோ பைடன் அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய ஜித்தன் என்று பார்த்தால் சீனாவின் மறைமுக கைப்பாவையாக இயங்குகிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை விதைப்பது போல அவரது வெளியுறவு கொள்கையில் அவ்வளவு திக்கல், அவ்வளவு தடங்கல்கள். டிரம்ப் அவர்களை அதிகமானவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஏடாகூடமாக முடிவெடுக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டிற்கு கூட ஆளாகலாம். ஆனால் அவரின் வெளியுறவு கொள்கை என்பது இந்திய நலனுக்கு ஆசிய கண்டத்தின் வலிமையான சக்தியாக உயர வேண்டும் என்கின்ற மோகத்தில் வெறித்தனமாய் இருந்து கொண்டிருந்த சீனாவிற்கு வைக்கப்படுகின்ற ஒரு செக்காக ஒருபுறம் இந்திய கூட்டு, மறுபுறம் ரஷ்ய நட்பு என்று அவரின் வெளியுறவு கொள்கை அமெரிக்காவினுடைய நலனை சார்ந்து மிக ஃபோக்கஸாக இருந்தது. இன்றைக்கு பைடன் ரஷ்யாவை நேரடியாக பகைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சீனாவுடன் நல்லுறவு என்றாவது பைடன் அவர்கள் கூறியிருக்க வேண்டும், அதையும் கூறவில்லை. இப்போது ரஷ்யா என்ன செய்கிறது? அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதுதான் தன் வேலை என்பது போல பல முயற்சிகளில் இறங்கியிருக்கிறது. அந்த முயற்சிகள் இந்தியாவிற்கு ஏராளமான ஒரு சிக்கல்களை கொண்டு வருகிறது என்பதுதான் இங்கே இந்தியா எதிர்கொள்கிற சவாலாக இருக்கிறது. ஆசிய கண்டத்தில் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவினுடைய எதிரிகள் என்று அமெரிக்கா அறிவிக்கும் பொழுது இந்தியாவினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை அமெரிக்கா கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. இன்னும் சொன்னப்போனால் அமெரிக்காவினுடைய நலனை பற்றி அது நினைத்து பார்க்கவில்லை என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அமெரிக்காவிற்கு எதிராக ரஷ்யாவினுடைய செயல்பாடுகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. சீனாவுடன் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு ஒரு இராணுவ கூட்டணிக்கு அடிவகுக்கும் என்று தெரிய வருகிறது. இன்னொரு புறம் பாகிஸ்தானுடன் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார். இந்தியாவிற்கு விற்கக்கூடிய தளவாடங்களை பாகிஸ்தானிற்கு விற்காதீர்கள் என்று இந்திய வேண்டுகோளை உடனே ஏற்றுக்கொண்ட ரஷ்யா இப்போது பாகிஸ்தானுடன் சிறப்பு இராணுவ சாதனங்களை வழங்குவதற்கும் பயங்கரவாத களத்தில் ஒத்துழைப்பை நல்குவதற்கும் உறுதியளித்திருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு களம் என்பது பாகிஸ்தானில் ஏது என்பதுதான் யாருக்குமே புரியவில்லை. இது பலுசிஸ்தானை குறிக்கிறதா அல்லது காஷ்மீரை குறிக்கிறதா என்கின்ற தெளிவு இன்னும் ஏற்படவில்லை. கடலிலும் மலையிலும் இரண்டு கூட்டு ராணுவ பயிற்சிகள் மேற்கொள்ளப் போவதாக ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அறிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய மலை வீரர்கள் தான் இந்தியாவினுடைய வடக்கு எல்லையை சீனத்திடமிருந்து காப்பாற்றி வருகிறார்கள். லடாக் முற்றுகையின் போது இவர்களை சமாளிக்க முடியாமல் சீனா பாகிஸ்தானுடைய மலையேற்ற வீரர்களை துணைக்கு அழைத்ததாக செய்திகள் வெளிவந்தன. அப்படி இருக்கும் பொழுது இப்போது ரஷ்யா மலையில் கூட்டு பயிற்சியை மேற்கொள்ளப் போகிறது. பாகிஸ்தான் மலை வீரர்களை பயிற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பது நிச்சயமாக சீனாவிற்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும். அந்த உதவி என்பது இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் பயன்படும் என்பது உலகறிந்த விஷயம். அந்த பயிற்சியில் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் ஈடுபடப் போகின்றன. அடுத்தது கடலில். கடலில் இந்தியா பலமாக இருக்கிறது என்று சீனா எண்ணுகிறது, பாகிஸ்தான் எண்ணுகிறது. ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிரான மூவ் என்று இந்திய நலன்களில் கை வைக்கிறதோ என்கின்ற கவலை எழுகிறது. அத்தோடு ரஷ்யாவும் பாகிஸ்தானும் பொருளாதார, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்த இரு நாடுகளும் தங்களுடைய ராணுவ மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஈடுபாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள். பிராந்தியத்தின் உறுதித்தன்மை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பை செயல்படுத்த ரஷ்யாவுடன் பல பரிமாண உறவுகளை உருவாக்குவதே தனது நாட்டின் நோக்கம் என்று பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பை செயல்படுத்துவதை பற்றி யார் பேசுவது என்கின்ற விவஸ்தை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பைடனுடைய ராஜதந்திரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இன்னொரு புறம் சீனா பைடனுடைய மிக முக்கிய வெளியுறவு கொள்கையாக இருக்கின்ற பாலஸ்தீனிய இஸ்ரேல் சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. பாலஸ்தீன தலைவர்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலோ ஈரானுடன் ஒரு மோதலில் இருப்பதாலும், ஈரானுடன் சீனா ஒப்பந்தம் போட்டு இருப்பதாலும், இஸ்ரேல் தொடக்க காலத்தில் அமெரிக்காவினுடைய பங்காளியாக இருப்பதாலும் இது குறித்து எந்த ஒரு கருத்தினையும் தெரிவிக்காமல் மௌனம் சாதிக்கிறது. மத்திய கிழக்கில் எப்படி யாருடன் ஈடுபடுவது என்கின்ற ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் பைடனுடைய வெளியுறவு கொள்கை தடுமாறுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் சீனாவும் ரஷ்யாவும் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய மிக நீண்டகால போரினை புரிந்த ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தாமல் அப்படியே அமெரிக்கா வெளியேறப் போகிறதா, ஈராக், வியட்நாம் போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப் போகிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் ரஷ்யா இங்கே என்ன செய்கிறது? ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரின் பாகிஸ்தானிய பயணம் என்பது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுடன் தனது துருப்புக்களை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவுக்கு நடுவில் நடந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் நிலைமை என்பது பொதுவான கவலை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. அத்துடன் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய குடியரசில் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தாலிபான் இயக்கத்தின் பங்களிப்புடன் ஒரு உள்ளடக்கிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் மூலம் ஆக்கப்பூர்வமான
தீர்வை எதிர்பார்ப்பதாக ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் பைடன் நிர்வாகம் தனது துருப்புக்களை ஆப்கானிஸ்தானிலிருந்து திரும்ப பெறுவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பதாக இருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் தனது இருப்பை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழலிலும் இருக்கிறது. இதனால் ஆப்கானிஸ்தானின் அதிகார மாற்றத்தில் ரஷ்யா தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகிறது. வல்லுநர்கள் கூறுகையில், இந்த அமைதி உடன்படிக்கை மற்றும் அரசாங்கம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்ற பாகிஸ்தானுடைய உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் ஒரு முக்கிய வீரராக ரஷ்யா விளங்க வேண்டும் என்பதே அதனுடைய லட்சியம் என்று கூறுகிறார்கள். இதனால் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் உடனான அதன் நெருக்கம் குறித்த இந்திய கவலைகளை அது புறக்கணிக்கிறது. இரு நாடுகளும் பொதுவான நலன்களையும் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக் அபிலாசைகளையும் பகிர்ந்து கொள்வதனால் புவிசார் அரசியல் இயக்கவியலில் வளர்ந்து வரும் மாற்றம் என்பது ரஷ்யாவை பாகிஸ்தானுடன் நெருக்கமாக தள்ளி இருக்கிறது. இந்த சூழலில் ரஷ்யாவை இந்தியா முழுமையாக நம்ப முடியுமா? அமெரிக்காவிற்கு எதிரான அதனுடைய வியூகத்தில் இந்திய நலன்கள் பாதிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. கடந்த 70 வருடங்களாக ரஷ்யா இந்தியாவின் நண்பன் என்கின்ற பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீனாவை பொறுத்தவரைக்கும் ரஷ்யா சீனாவின் நண்பராக நம்பகமான நலம் விரும்பியாக 1949 முதல் 1960 வரை இருந்திருக்கிறது. கம்யூனிசத்தின் புரவலராகவும் இருந்திருக்கிறது. பின்னர் 1960 சீனாவின் பலவீனமான தருணம் எழுந்தது. மாவோவின் கிரேட் ஃபார்வர்ட் லீப்பின் காரணமாக 32 மில்லியன் சீனர்கள் பட்டினியால் இறந்தனர். பெரிய பஞ்சத்தில் நாடு அகப்பட்டது. உடனே ரஷ்யா சீனாவிலிருந்து அதன் அனைத்து தொழில்துறை திட்டங்களையும் வரைபடங்களையும் தொழில்நுட்ப ஊழியர்களையும் திரும்ப அழைத்துக் கொண்டது. இதன் விளைவாக சீனத்தினுடைய தொழில்துறை முழுவதுமாக சரிந்தது. மாவோவின் வழிகாட்டுதலின் பேரில் கலாச்சார புரட்சி, ரெட்கார்ட்ஸ் போன்றவற்றால் 1966 வரை சீனா குழப்பத்தில் இருந்தது. பல்கலைக்கழகங்கள், தொழிலாளர் தொழிற்சங்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி கட்டமைப்பு, சமூக பாதுகாப்பு என்ற அனைத்துமே சீர்குலைந்தது. மாவோவின் மறைவிற்கு பின்பு 1977 ரஷ்யாவுடன் எல்லை போர், சைபீரிய உசிரி ஆட்டின் நடுவில் இருக்கின்ற ஜான் பாவோ தாவோ தீவிற்காக உரிமை கோரி சீனா அந்த போரை மேற்கொண்டது. சோவியத் யூனியனுக்கு எதிராக சீனாவுடன் அமெரிக்கா கூட்டு வைப்பதற்கு ஒரு காரணமாக அந்த போர் அமைந்தது. அதன் பிறகு 1980 டெங் ஜியாவோபிங் தலைவராகிறார். அமெரிக்காவும் சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆசிய கண்டத்தில் ஒரு சக்தியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சீனாவை தேர்ந்தெடுக்கிறது. அமெரிக்க ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு என்பது சீனாவிற்கு முழுமையாக கிடைக்கிறது. இதனால் சீனத்தினுடைய பொருளாதாரம், அதனுடைய சர்வதேச இருப்பு, பல்கலைக்கழகங்களை சீரமைத்தல், இராணுவங்களை ஒழுங்குபடுத்துதல் என்று எல்லாவற்றிலும் அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு கிடைத்தது. இந்த அமெரிக்க கூட்டினால் சீனா புத்துயிர் பெற்று எழுந்தது. இதே போன்ற ஒரு சூழ்நிலைதான் 2020 இந்தியாவிற்கு வாய்த்தது. அமெரிக்காவினுடைய நன்மதிப்பில் சோவியத் யூனியன் இருந்த அந்த இடத்திற்கு சீனா வந்தது. ஆசிய கண்டத்தில் சீனத்திற்கு அமெரிக்கா கொடுத்த முக்கியத்துவத்தை இந்தியாவிற்கு கொடுக்குமாறு சூழல் எழுந்தது. எப்படி சீனா சோவியத் யூனியனுக்கு எதிராக ஒரு எல்லை போரை ஏற்படுத்தி அமெரிக்காவுடன் நெருங்கியதோ, அப்படி ஒரு போரை கூட இந்தியா ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையை சீனா கொடுக்கவில்லை. அதுவே லடாக்கில் முற்றுகையை போட்டது. அமெரிக்கா இந்தியாவுடன் நெருங்கி வர ஆரம்பித்தது. ஆசிய கண்டத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராக சீனாவை எப்படி வளர்த்துவிட்டதோ, அதே போல சீனாவிற்கு எதிராக இந்தியாவை வளர்த்துவிடக்கூடிய ஒரு சூழலும் எழுந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அமெரிக்க ஜனாதிபதியாக பைடன் பொறுப்பேற்றார். இப்போது ரெண்டும் கட்ட ஆட்டம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கிறார். சீனா அமெரிக்காவுடன் உற்றதோழன் ஆன பிறகு அமெரிக்காவின் அக்கறையை சீனத்திடமிருந்து நகர்த்த வேண்டும் என்பதற்காக சோவியத் யூனியன் முனைந்தது. கோர்பச்சேவ், பெரிஸ்டாய்கா என்கிற பொருளாதாரத்தை சீர்படுத்தும் திட்டத்தையும், க்ளாஸ்னாஸ்ட் என்கிற எதிர்ப்பின் திறந்த தன்மை என்கிற திட்டத்தையும் கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய எதிர்விளைவை தந்தது. அடுத்து அமெரிக்காவை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில் ஜெர்மனியின் பெர்லின் சுவர் உடைப்பு ஏற்பட்டது. அதன் பின்பு போலந்து, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா மூன்றும் சோவியத் யூனியனின் காலனியாதிக்கத்தில் இருந்து விடுபட்டது. இதையெல்லாம் நடத்திய அமெரிக்கா 1991 சோவியத் யூனியனை 16 நாடுகளாக சுக்குநூறாக்கிவிட்டது. சோவியத் யூனியனில் வறுமை இல்லை, சோவியத் யூனியனில் வேலையின்மை இல்லை, சோவியத் யூனியனில் பணவீக்கம் இல்லை என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்த அந்த கூட்டமைப்பை கடைசியில் சோவியத் யூனியனே இல்லை என்றாக்கிவிட்டது அமெரிக்கா. மாஸ்கோ இப்போது ரஷ்யாவின் தலைநகர் மட்டுமே. முறைப்படி பார்த்தால் அது கம்யூனிஸ்ட் நாடு என்று கூட சொல்ல முடியாது. அதன் முடிசூடா மன்னராக புதின் இருக்கிறார். இந்திய சோவியத் உறவு என்பது எப்படி எழுந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்திய பிரதமராக இருந்த நேருவுக்கு ஒரு நம்பகமான குழு இருந்தது. அந்த குழுவில் இருந்தவர்கள் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டில் படித்தவர்கள், அக்சர், பார்த்தசாரதி, நூருல் ஹசன் போன்றவர்களால்
இருந்ததால் சோவியத் யூனியனை நோக்கிய பாசம் இந்தியாவில் வளர்த்தெடுக்கப்பட்டது. குறிப்பாக கிருஷ்ணமேனன், இவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நம்பியவர். இவரால் தான் சீன இந்திய உறவு என்பது தடுமாற்றத்தை நோக்கி பின்னாளில் செல்ல ஆரம்பித்தது. இந்தியா ரஷ்யாவினுடைய விசுவாசமான நண்பர் என்று நம்பிக்கொண்டிருப்பது ஒரு மாயை என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பன்னாட்டு உறவுகளை பொறுத்தவரைக்கும் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. நிரந்தரமாக இதில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது அந்தந்த நாடுகளுடைய நலன்கள் தான். அதனால் ரஷ்யா இந்தியாவினுடைய நம்பகமான நண்பரா என்று பார்த்தால் இப்போது இல்லை என்றே தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது தன்னாட்டின் நலன்களுக்காக இந்திய நலன்களுக்கு விரோதமான சக்திகளுடன் உறவு கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்ய சீன உறவினை பொறுத்தவரைக்கும் சீனத்தினுடைய ஜூனியர் பார்ட்னராகத்தான் ரஷ்யாவை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அத்துடன் இவர்களுடைய உறவு மூன்று அடிப்படையான தூண்களால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒன்று, எல்லையில் அமைதி. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை ரஷ்யா எதிர்கொள்வதற்கு ரஷ்யாவுடன் வர்த்தகம் மற்றும் நிதி தொடர்புகளை சீனா ஏற்படுத்திக் கொள்வது. மூன்றாவது, இந்த இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவினுடைய ஜனநாயக தன்மை மேல், அதனுடைய அமைப்பின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இப்போது பார்த்தால் ரஷ்யாவுடன் சீனத்தினுடைய வர்த்தகம் இரண்டு மடங்காகி இருக்கிறது. ஜெர்மனி தான் இதுவரை தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய சப்ளையராக ரஷ்யாவிற்கு இருந்தது. இப்போது சீனா அந்த இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியா வாங்குவதாக இருக்கின்ற S-400 சீனத்தினுடைய சப்ளை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. 1992 இருந்தே ரஷ்யா இந்தியாவினுடைய நட்பில் இல்லை என்று கூறுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அதனை நம்புவது கூடாது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்தியா தன்காலில் தானே மேற்கத்திய நாடுகளுடன் ஒரு நெருக்கத்தை வரவழைத்துக் கொண்டு வேறு விதமான ஒரு விளையாட்டை விளையாட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.